தமிழகத்தை ஆண்ட சிங்கம் ஒன்று கல்லறையில் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது. ஆம், நாங்கள் அம்மாவை சிங்கம் என்றே அழைப்போம். அவர்களிடம் பழகினால் வீரம் வந்துவிடும், அஞ்சுவதுமில்லை, அடிபணிவதுமில்லை என்று இறைவனும் இறைவன் ஒருவனுக்கே என்று வாழ்ந்தவர் அம்மா அவர்கள். தனியொரு பெண்ணாக இருந்து சூழ்ச்சி நிறைந்த ஓநாய்கள் நிறைந்த இடத்தில் அம்மா தனியொரு பெண்ணாக இருந்து வாழ்வில் உயர்ந்த இடங்கள் வானத்தை தொட்டு இடித்துவிடுமோ என்று வானுலகம் வானுலக தேவதை அழைத்து கொண்டாளோ. அம்மாவின் புகழ் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க.